ஹை ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து 91 டேஸ் பிளான் டெஸ்ட் பிளான் இருக்கு இல்லையா, அதில் வந்து தேர்ட் வீக் அப்படின்றதுல இருக்கும். ஸோ 2 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு தேர்ட் வீக்கில். ஸோ இன்னைக்கு டே 17க்கான டாபிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் யூனிட் 8 அப்படின்ற சிலபஸில் வந்து கவர் ஆகிற டாபிக் தான். இன்னைக்கு ரெண்டு இம்பார்ட்டண்டான புக்ஸ் பற்றி மட்டும்தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ தொல்காப்பியம் அப்படின்ற நூலை பற்றியும் எட்டு தொகை அப்படின்ற நூலை பற்றியும் தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா முழுமையாக வந்து பார்க்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு என்னென்ன படிக்கணும், ஸோ எட்டு தொகையில் என்னென்ன மாதிரியான படிக்கணும், அதே மாதிரி தொல்காப்பியமில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதான். ஸோ இதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட தமிழ் புக்ஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ அது கஷ்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து சூப்பர் வாஷ் மெட்டீரியல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுக்கு கொடுத்துருப்போம். ஸோ தொல்காப்பியம் அப்படின்றதுக்குமே வந்துட்டு சூப்பர் வாஷ் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, எட்டு தொகை நூல்களுக்குமே வந்து சூப்பர் வாஷில் வந்து மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை படிச்சிங்கனாலே மோர் தான் என்ன, ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா என்னென்ன படிக்கணும். இப்போ எட்டு தொகை நூல்கள் அப்படின்றது தெரியும், அந்த நூல்களில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எட்டு தொகை நூல்கள். ஸோ அப்போ 8 புக்ஸை பற்றி இருக்கிறதா எட்டு தொகை நூல்கள், இது எல்லாருக்குமே காமனாக தெரியும். ஸோ அப்போ அந்த 8 புக்கு என்ன, அந்த 8 புக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்ற நேமிங் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா எல்லா புக்கையுமே அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் பாடப்பட்டது, ஓகேவா? ஸோ அப்போ எல்லா காலகட்டத்தையும் சேர்த்து ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து தொகுத்திருப்பாங்க, ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் டைரக்டர் ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எக்ஸாக்ட் இங்கிலீஷ் மீனிங் கிடையாது, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். டைரக்டாக இன்வால்வ் ஆகுறவங்கள தான் நம்ம தொகுத்தவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது டைரக்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தொகுப்பித்தவர் அப்படின்னா ஃபினான்ஷியலாக அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது, என்கரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறவங்க தான் தொகுப்பு, அதாவது தொகுப்பித்தவர், சப்போர்ட் பண்ணவங்க. ஸோ அவங்களும் ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இதெல்லாமே வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறது. ஸோ அப்போது கண்டிப்பாக என்ன படிக்கணும் அப்படின்னா தொகுத்தவர் யாரு, எல்லா நூல்களையுமே வந்து தொகுத்தவர் யாரு அப்படின்றத படிக்கணும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து தொகுப்பித்தவர். ஸோ மேக்ஸிமம் தொகுப்பித்தவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா வந்து மன்னர்களாக தான் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ சப்போர்ட் பண்ணது கண்டிப்பாக கிங்ஸாக தான் இருப்பாங்க. அப்போ தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு அப்படின்றத படிக்கணும். ஸோ எட்டு நூல்களுக்குமே தொகுத்தவர் இருப்பாங்களா, தொகுப்பித்தவர் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். சில புக்குக்கு தொகுத்தவரும் இருப்பாங்க, தொகுப்பித்தவரும் இருப்பாங்க. சில புக்குக்கு ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க, ஓகேயா? அடுத்த டிவிஷன், சில புக்கில் தொகுத்தவர் மட்டும் இருந்திருப்பாங்க, சில புக்கில் தொகுப்பித்தவர் மட்டும்தான் கிடச்சிருக்கும். இதெல்லாமே நமக்கு கிடைச்ச எவிடன்ஸை வச்சு சொல்கிறது தானே. ஸோ அப்போ தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்றது எந்தெந்த புக்குக்கு இருக்குது, எந்தெந்த புக்குக்கு இல்லை அப்படின்றத தெளிவாக படிச்சுக்கோங்க, ஓகேவா? மூணாவது, ஸோ புலவர்கள் அப்படின்றது. ஸோ நிறைய புலவர்கள் சேர்ந்து எழுதினதை தான் யாரோ ஒருத்தர் தொகுத்தாங்க. அப்போ நான் ஆல்ரெடி தொகுத்தவரை பார்த்துட்டேன். அப்போது ஒவ்வொரு நூல்கள்லேயுமே இன்வால்வ் ஆன போயட்ஸ் எவ்வளோ பேர், ஸோ எவ்வளோ புலவர்களால் பாடப்பட்ட நூல்கள் வந்து இருக்குது அப்படின்றது. ஸோ அப்போது புலவர்கள் அப்படின்ற கேட்டகரியை தேர்டாக பார்க்கணும், ஓகேயா? போயட்ஸ், ஓகேயா? ஸோ இதில் அதிகமான புலவர்களால் பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா நற்றிணை. கிட்டத்தட்ட 275 புலவர்கள் சேர்ந்து பாடின ஒரு நூல் தான் என்னென்னா நற்றிணை அப்படின்றது. ஸோ ரொம்ப கம்மியான புலவர்களால் பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா கலித்தொகை. எல்லாத்துக்குமே படிக்கணும், பட் இது வந்து ஹையர் அண்ட் லோவர் வேல்யூஸ் அப்படின்றத நம்ம யூஸ்வலாக படிப்போம் இல்லையா? ஸோ அதனால சொன்னது. அப்போ 275 புலவர்களால் பாடப்பட்ட நூல் தான் எதுனா நற்றிணை. 5 புலவர்களால் பாடப்பட்ட நூல் தான் என்ன அப்படின்னா வந்து கலித்தொகை. அப்போ தேர்டாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து புலவர்கள் அப்படின்ற கேட்டகரியை பார்க்கணும். அதுக்கு அடுத்தது எவ்வளோ பாடல்கள் இருக்குது ஒவ்வொரு புக்லேயுமே, அதாவது ஒவ்வொரு நூல்கள்லேயுமே எவ்வளோ பாடல்கள் இருக்குது, ஸோ எவ்வளோ போயம்ஸ் வந்து ஒரு புக்கில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும், ஓகேயா? ஸோ அதுலேயுமே அதிகப்படியான பாடல்கள் எந்த நூலில் இருக்குது, அதே மாதிரி கம்மியாக நமக்கு கிடைச்ச பாடல்கள் எந்த நூலில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ 500 நூலில் தான் அதிகப்படியான பாடல்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 500 பாடல்கள் இருக்குது. பரிபாடலை பொறுத்த வரைக்கும் 70 பாடல்கள் இருக்கும், ஆனால் வந்து நமக்கு கிடைச்சது எவ்வளோ அப்படின்னா 22 பாடல்கள் தான், ஓகேவா? ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா எவ்வளோ பாடல்கள், எவ்வளோ போயம்ஸ் இருக்குது அப்படின்றத படிக்கணும். அதுக்கு அடுத்தது அடி வரையறை, எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் இருக்கும், லிமிட்டேஷன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு நூலுக்குமே என்ன இருக்கும்னா அடி வரையறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8 நூலுக்குமே படிக்கணும், ஓகேயா? ஸோ 500 எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் இருக்குது, பரிபாடல்னா எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் இருக்குது அப்படின்றத படிக்கணும், ஓகேயா? அதுதான் வந்து அடி வரையறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து கடவுள்.
ஸோ திருமால், முருகன், சிவன் இவங்க மூணு பேரும் தான் வந்து இந்த எட்டு தொகை நூல்களில் வந்து எட்டு நூல்கள்லேயுமே வந்து ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு கடவுளை மையப்படுத்தி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நூல் எழுதியிருப்பாங்க. ஸோ எந்த கடவுள் எந்த நூலு கீழே வராங்க அப்படின்றத படிங்க. அதில் இம்பார்ட்டண்டான விஷயம் கடவுள் வாழ்த்து பாடல்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கடவுள் வாழ்த்து பாடல்களை யார் இயற்றிருக்காங்க, ஸோ யார் எழுதியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் படிச்சுக்கோங்க, கடவுள் வாழ்த்து பாடல்கள் அப்படின்றது. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா டைம் பீரியட். ஸோ காலத்தால் முற்பட்ட நூல் எது, காலத்தால் பிற்பட்ட நூல் எது, அதாவது ரொம்ப பழைய நூல் எது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நியூவாக, அதாவது அந்த டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து ஏர்லியாக கிடைச்சது எது, ரொம்ப ஓல்டாக கிடைச்சது எது அப்படின்றது, காலத்தால் முற்பட்ட நூல்கள் எது, பிற்பட்ட நூல் எது அப்படின்றதையும் படிச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இதை தாண்டி வேறு என்ன அப்படின்னா மொத்தம் வந்து 8 புக்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. அகநூல், புறநூல், அகமும் புறமும் கலந்தது அப்படின்னு சொல்லி 3 பிரிப்பாங்க. அப்போ இந்த 8 நூலில் அகம் அப்படின்ற கேட்டகரியில் என்னென்ன நூல் வரும், புறம் அப்படின்ற கேட்டகரியில் என்னென்ன நூல் வரும், அகமும் புறமும் கலந்த நூல் ஒன்றே ஒன்று இருக்கும், ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் படிச்சிங்க அப்படின்னா இந்த 8 தொகை நூல்கள் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடும். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா அகநானூறு 10. ஸோ அகநானூறில் 400 பாடல்கள் இருக்கும். பட் இது ஒன்றுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த 400 பாடல்களும் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட உட்பிரிவு பற்றியும் சொல்லியிருப்பாங்க. மற்ற எந்த புக்ஸ்க்கும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் அகநானூறு அப்படின்ற நூலுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அகநானூறு அப்படின்றத ஒரு 3 பார்ட்டாக, 3 டிவிஷன்ஸாக பிரிக்கிறாங்க. கலிற்று யானை நிறை, மணிமிடை பவலம், நித்தில கோவை அப்படின்னு சொல்லிட்டு இதை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. அந்த 400 பாடல்கள் இந்த 3 பிரிவில் எத்தனை எந்தெந்த பாடல்கள் எங்கே இருக்குது அப்படின்றதும் இருக்கும். ஸோ 1 to 120 வந்து கலிச்சி யானை நிறை அப்படின்றது. அதுக்கப்புறம் 121 to 300 இந்த கேட்டகரியில் இருக்க சாங்ஸ் வந்து மணிமிடை பவலம் அப்படின்றது கீழே வரும். ஓகேயா? ஸோ கடைசியாக 301 to 400 அதுக்குள்ளே இருக்க பாடல்கள் அப்படின்றது நித்தில கோவை அப்படின்ற கேட்டகரி கீழே வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாத்தையுமே படிச்சிட்டிங்க அப்படின்னா 8 தொகை நூல்கள் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இது ஒரு டாபிக். ஸோ செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா தொல்காப்பியம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ தமிழர்களோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அப்போ தொல்காப்பியம் பற்றி படிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னா சேம் இதோட நூல் ஆசிரியர் யார், ஸோ இதில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது, ஸோ இதோட அதிகாரம் எவ்வளோ, அதே மாதிரி இதில் எவ்வளோ இயல் இருக்குது அப்படின்றது. ஸோ கடைசியாக என்னென்னா உரை ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இதை வந்து எதில் படிக்கணும் அப்படின்னா தொல்காப்பியம். இதை தாண்டி வேற என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நமக்கு தெரியும் சங்க காலம் அப்படின்றது. ஸோ இது சங்க காலத்துக்கு முன்னாடி வந்துச்சா, இல்லை சங்கம் மறுவிய காலத்தில் வந்துச்சா? ஸோ சங்க காலத்தில் தான் வந்துச்சு அப்படின்னா எந்த சங்கம் நடக்கும்போது, ஏன்னா 3 சங்கம் நம்ம படிச்சிருக்கோம், அதில் எந்த சங்கம் நடக்கும்பொழுது வந்துச்சு அப்படின்ற டீட்டெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாபிக் அப்படின்றது ரொம்பவே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இது வந்து நம்மளுக்கு எக்ஸாம் ஓரியன்டாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டே 17 அப்படின்றதுக்கான டாபிக், 8 தொகை, அப்புறம் என்ன அப்படின்னா தொல்காப்பியம் அப்படின்ற நூலை பற்றி ஃபுல்லாக படிக்க போகிறீங்க. ஓகேவா? தேங்க்யூ.